இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஈஷா ராஜேஸ்வரிக்கு மிரட்டல் விடுத்த ஷாலினி பெரியசாமிக்கு 100 வெள்ளி அபராதம் விதித்தது நீதிமன்றம். மலேசிய சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிகுந்த ராஜேஸ்வரி என்ற ஈஷாவுக்கு இணைய மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஜூலை 8 அன்று கைது செய்யப்பட்ட ஷாலினி பெரியசாமிக்கு 100 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 35 வயதான ஷாலினி பெரியசாமி என அடையாளம் காணப்பட்ட அவருக்கு மஜிஸ்ட்ரேட் எஸ் அருண்ஜோதி இன்று அதிகபட்சமாக 100 ரிங்கிட் அபராதம் விதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷாலினி தனது டிக்டாக் கணக்கு அல்பா குயின்ஷா மூலம் செய்த குற்றத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். ஜூலை 5 தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு நாள் முன்பு பாதிக்கப்பட்ட பெண் இஷா அளித்த போலீஸ் புகாரில் பெயரிடப்பட்ட மூவரில் இந்த கணக்கும் ஒன்றாகும். ராஜேஸ்வரி தனது போலீஸ் அறிக்கையில் டிக்டாக்கில் நேரடி அமர்வின் போது ட்ரோல் செய்யப்பட்டதாகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும் கூறியிருந்தார். 29 வயதான ஒருவர் தனது புகைப்படத்தை பயன்படுத்தி கற்பழிப்பு மற்றும் கொலை மற்றும் காயப்படுத்த பல அச்சுறுத்தல்களை விடுத்தார் என்றும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். நியூ ஸ்ட்ரீட் டைம்ஸில் கூற்றுப்படி ஷாலினியின் நடவடிக்கைகள் சைப பூலிங் வழக்குடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. மனநல பாதுகாப்பு சேவையை நடத்தும் குற்றம் சாட்டப்பட்டவர் அபராதத்தை செலுத்த தவறினால் சிறு குற்றச்சட்டம் 1955 பிரிவு 14 கீழ் 7 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்கொலை செய்து கொண்ட ஈஷா ராஜேஸ்வரி மரணம் கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் டுலாஸ் பிரதர்ஸ் சதீஷ்குமார் மீது குற்றச்சாட்டு. இணைய பகுதி வதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றத்திற்கு 43 வயதுடைய டுலால் பிரதர்ஸ் எனப்படும் பி சதீஷ்குமார் மீது இன்று கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி சித்தி அமினா கசாலி முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அமைதியாக காணப்பட்டார். டுலால் பிரதர்ஸ் 360 என்ற தனது டிக்டாக் கணக்கின் மூலம் மற்றவர்களை புண்படுத்தும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே ஆபாசமான கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜூன் 30 அன்று இரவு 10:12 செந்தூலில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இணைய வசதியை தவறாக பயன்படுத்தியதற்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓர் ஆண்டு சிறை தண்டனை வரையிலும் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இதனிடையே ஈஷாவிற்கு எதிரான குற்றத்தை புரிந்த அதே தேதி நேரம் மற்றும் இடத்தில் டுலால் பிரதர்ஸ் 360 டிக்டாக் கணக்கு மூலம் ஆர் புஷ்பா என்ற பெண்ணையையும் அவதூறாகவும் கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையிலும் பேசியதாக சதீஷ்குமார் மீது மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அக்குற்றத்தையும் அவர் ஒப்புக்கொண்டார். குற்றம் சுமத்தப்பட்ட இவர் அனைத்து வழக்குகளிலும் ஆஜராக வேண்டும், அதனால் ஜாமீனை கடுமையாக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் சப்ரி உத்மான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒரு ஜாமீன் என 18,000 ரிங்கிட் பிணையில் சதீஷ்குமாரை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. இந்த வழக்கு ஆகஸ்ட் 16 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. குலுவாங் ஸ்ரீ ஜெய சுப்பிரமணியர் ஆலயம் மற்றும் 14வது மைல் பூச்சோங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு செந்தமிழ் செல்வர் ஓம் தியாகராஜன் தலா 25,000 வெள்ளி நன்கொடை. தமிழ்பள்ளி, ஆலயங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், சமூக இயக்கங்களுக்கு பேருதவி புரிந்து வரும் செந்தமிழ் செல்வர் ஓம் தியாகராஜன் தலா 25,000 வெள்ளி நன்கொடை வழங்கினார். இந்த ஆலயங்களின் திருப்பணிக்கு உதவும் வகையில் ஓம் தியாகராஜன் நன்கொடை வழங்கி பேருதவி புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குலுவாங் சுப்பிரமணியர் ஆலய திருப்பணி வேலைகள் இப்போது 80% பூர்த்தி அடைந்துள்ளது. 4 முன்பு இந்த ஆலயத்திற்கு நேரடி வருகை புரிந்த போது கண்டிப்பாக உதவி புரிவேன் என்று வாக்குறுதி அளித்தேன்.
அதேபோல் பூச்சம் 14வது மைல் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு நன்கொடை வழங்கி இருப்பதாக அவர் சொன்னார். இதனிடையே பட்டலிங்ஜயா இளையோர் கால்பந்து சங்கத்திற்கு ஓம் தியாகராஜன் 10,000 வெள்ளி வழங்கினார். இன்று இந்த நிதி வழங்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே 2 ஆலயம் ஒரு கால்பந்தாட்ட குழுவும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில ஆலயம் புல்வாங்கில் உள்ள ஆலயம் வந்து ஏற்கனவே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னுக்கு நான் அந்த ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ நாங்கள் போய் பார்த்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஏறக்கறிய ஒரு 80 விழுக்காடு முடியும் தருணையிலே இருந்தது. அதை பார்த்து மகிழியோடு நாங்கள் வந்து அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தோம். சற்று தாமதமாக இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அதே போல் சமீபத்தில் இப்போ பண்ணமரம் ஜெயா பிஜே யங்ஸ்டர்ஸ் கால்பந்தாட்ட குழுவினர் வந்து ஒரு நிதி தட்டும் விருந்தை ஒன்று ஏற்பாடு செய்திருந்தாங்க. அவங்களாம் என்ன நண்பர் குணாலாம், அரசியலில் இருந்தவர் குணாலாம், மாயக்கால இருந்தவர், இங்கே நிறைய பேர் மாயக்கால இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் அது பார்ப்பதில்லை, அது வந்து ஏன்னா அவங்க இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி பேசும்போது தான் சொன்னேன், குணா அவர்கள் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் மாயக்கால உறுப்பையும் பெற்றிருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் பந்து விளையாட மாட்டார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய 20-25 வருஷமாக அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் அவர் பந்து விளையாட்டு துறையில் உருவாக்கி அந்த பசங்கள்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதில் நிறைய பேர் இன்றைக்கி மலேசியாவில் பயிற்சியாளராக இருக்கிற அளவுக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ அதனால் வந்து யாருக்கு நாங்கள் கொடுக்குறோம், இவங்க யார் அவங்க யார் நாங்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் பலர் கேள்விகளை முன்வைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் தான் இன்று இந்த ஏற்பாடை செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிய வணக்கம். இன்றைக்கு வந்து செக் கொடுக்குற ஒரு வைபவம். இதில் வந்து ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் ஐயா ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்கள் கோயில் நிர்வாகத்தின் சார்பில், அதாவது ஸ்ரீ மகாமாரியம்மன் 14வது மைல் பூச்சம் அந்த ஆலயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு. எங்களுடைய ஃபண்ட்ரைசிங் டின்னருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அதுக்கு முன்னதாக எங்கள் கட்டடத்துக்கு வருகை புரிந்து எந்த அளவில் அந்த கட்டட நிர்மாணிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நான் கண்டிப்பாக எங்களோட பங்களிப்பு என்னோடய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்ட்ரைசிங் டின்னருக்கும் வந்து கண்டிப்பாக நான் ஒரு தொகையை அது இப்போ அறிவிக்கலை, இருந்தாலும் நான் கட்டாட்டமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெருமளவோடு முதல் கட்டமாக 25,000 ரிங்கிட் இன்றைக்கு எங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த வேளையில் அவரோட பெரிய மனதுக்கு நன்கொடை படைத்த, அதாவது கொடை நெஞ்சம் படைத்த அவருக்கு இந்த வேளையில் நிர்வாகத்தின் சார்பில், ஆலய நிர்வாகத்தின் சார்பில் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து குழுவாங்கிலிருந்து ஸ்ரீ ஜெய சுப்பிரமணிய ஆலயம் கம்போயமேஸ்லேருந்து வரோம். எங்கள் சிரமப்படாமல் நாங்கள் வந்து 12 மாதம் போல் வந்து சாருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தோம். ஆலய கட்டட நன்கொடைக்காக நிதி திரட்ட ஒரு வைபவம் விருந்து நிகழ்ச்சி. அந்த நிகழ்வுக்கு வந்து சார் வந்து மிக சிரமப்படாமல் மிக தூரத்திலேருந்து வந்து உடனே சாயங்காலம் வந்து நிகழ்வில் கலந்து கொண்டு எங்கள் ஆலயத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு நன்கொடை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அவர் வேலையில் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு 25,000 வெள்ளி நமக்கு வந்து பெற்றுக்கின்றோம் முதல் தவணையாக. இந்த சிரமத்து இந்த வேலையில் வந்து நாங்கள் நிர்வாக சார்பாக வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆலய சாருக்கு அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி கருமப்பட்டுள்ளோம். கண்டிப்பாக எல்லாம் இல்லை முருகப்பெருமான் வந்து அவருக்கு ஆசீர்வதித்து மேலும் மேலும் நல்ல உள்ளம் படைத்த அவர்களுக்கு மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் இல்லை முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாங்கள் நன்றி சொல்ல கருங்க. ரொம்ப நன்றி. எங்கள் இளைஞர் கால்பந்து பன்னம்பராஞ்சியில் இருக்குது. கடந்த 40 ஆண்டு விழாவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தியாகராஜன் அவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல சீரும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு அவர் பல மணி நேரம்
எங்களோடு கலந்து எங்களோடு வந்ததற்கு இவ்வேளையிலே எங்கள் மன்றத்தின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரா மாநிலத்தில் இன்று முதல் புதிய போலீஸ் படை தலைவர். பேரா துணை காவல்துறை தலைவராக இருந்த டத்தோ அசிசி மட்அரிஸ் நேற்று முதல் புதிய பேரா காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டார். தற்போது புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் JSPT தலைவராக பொறுப்பேற்றுள்ள டத்தோ ஸ்ரீ முகமது யூஸ்ரீ ஹசான் பஸ்ரியிடம் இருந்து பேரா காவல்துறை தலைவர் பொறுப்பை 59 வயதான அசிசி நேற்று முதல் ஏற்றுக்கொண்டார். புக்கிட் அமானின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ அஸ்மி அபு காசிம் இன்று பேரா ராயல் மலேசியன் போலீஸ் PDRM மூத்த அதிகாரி மெஸ்லில் அசிசியின் சின்னம் ஒப்படைப்பு விழா மற்றும் சின்னம் அணியும் விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக அதே இடத்தில் விழா நடைபெறுவதற்கு முன்பு பேரா காவல்துறை துணை தலைவர் பதவிக்கான ஒப்படைப்பு விழாவும் அசிசி மற்றும் புதிய பொறுப்பாளர் துணை ஆணையர் ஜுல்கிஃப்லி சரியாத் ஆகியோருக்கு இடையே முகமது யூஸ்ரி சாட்சியாக இருந்தார். முன்னதாக பேரா காவல் படை தலைமையகத்தின் IPK வாகன நிறுத்தும் இடத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தெலுக் இந்தானில் உள்ள லங்காப்பில் பிறந்த 54 வயதான முகமது யூஸ்ரி பேரா காவல்துறையின் தலைவராக தனது இறுதி ஆணை உரையை ஆற்றும் போது சற்று கண்ணீர் சிந்தினார். மலேசியாவுக்கு ஆமைகளை கடத்த முயன்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் கைது. இந்திய நட்சத்திர வகையைச் சேர்ந்த 160 ஆமைகளை மலேசியாவிற்கு கடத்த முயன்ற நபர் சென்னை அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட பயணியையும் அட்டை பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த ஆமைகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் சுங்கத்துறையிடம் ஒப்படைத்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு செல்லவிருந்த அந்த நபர் தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவில் உள்ள ஒரு பண்ணை உரிமையாளரிடம் இருந்து தலா 100 ரூபாய் என்ற விலையில் சுமார் 5 ரிங்கேட் 50 சென்ட் அந்த ஆமைகளை வாங்கி மலேசியாவில் விற்பதன் மூலம் 50 மடங்கு மேல் லாபம் ஈட்ட திட்டமிட்டிருந்தார். சில தென்கிழக்காசிய நாடுகளில் அந்த நட்சத்திர ஆமைகள் வளர்ப்பு பிராணிகளாக விற்கப்படுகின்றன. மகளை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய தந்தை கைது. இங்குள்ள கமன்சேவில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சொந்த மகளுக்கு குழந்தை பிறக்கும் வரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் 52 வயது தந்தை நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினரிடம் இருந்து புகார் கிடைத்ததை தொடர்ந்து 10 மணி அளவில் அவ்வாறவர் கைது செய்யப்பட்டதாக தம்பின் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீருடின் சரிமான் கூறினார். இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கடந்த 2019 முதல் கடந்த ஜூலை மாதம் வரை நடந்துள்ளது என முதற்கட்ட விசாரணையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. வேலையில்லாமல் இருக்கும் பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் இது குறித்து போலீசில் புகார் செய்யவில்லை என அவர் சொன்னார். இந்த தகாத உறவின் மூலம் 24 வயதுடைய அப்பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். அந்த பெண் குழந்தைக்கு தற்போது 4 வயதாகிறது. விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த கைதான அந்நபர் நேற்று முதல் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். நூர் ஃபரா கார்த்தினி கொலை வழக்கில் காதலன் கைது, 7 நாள் தடுத்து வைப்பு. நூர் ஃபரா கார்த்தினி கொலை வழக்கில் கைதான அவரின் காதலனுக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த July 10 காணாமல் போன நூர் ஃபரா கார்த்தினி நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த வழக்கில் 26 வயதுடைய ஆடவரை போலீசார் கைது செய்தனர். கைதான ஆடவன் இன்று காலை கொலகுபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணைக்கு உதவுவதற்காக இன்று முதல் வரும் திங்கட்கிழமை வரை 7 நாட்களுக்கு அரசு ஊழியரான அவருக்கு தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி நூருல் மர்த்தியா முகமது ரெட்ஸா இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னதாக நூர் ஃபரா கார்த்தினி அப்துல்லாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக போலீசால் கைது செய்யப்பட்டவர் அவரது காதலன் ஆவார்.
ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹுசேன் ஒமர் கான் இதனை உறுதிப்படுத்தினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.